இந்தியாவுக்கே நாங்கள் தான் முன்னுதாரணம், எங்கள் திட்டங்களை தான் உலக நாடுகளை கனடா முதற்கொண்டு எல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னு இவங்க உருட்டினா கூட, இன்னும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இன்னொரு மாநிலத்துக்கெலாம் நாங்கள் போட்டியே கிடையாது, இன்னொரு நாடோடு தான் நாங்கள் போட்டி போடக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம், அந்த அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கிறதுன்னெலாம் இவங்க திராவிட மாடல் உருட்டுவாங்க. சமீபத்தில் இந்த நிதி ஆயோக் அறிக்கையை வச்சு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், எஸ்டிஜி அப்படின்னு சொல்கிறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதில் வந்து தமிழகம் வந்து பல விஷயங்களில் பிற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருக்குது. குறிப்பாக ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் 10வது இடத்துல இருக்குது, சுத்தமான குடிநீர் சுகாதார குறியீட்டில் 9வது இடம், நிலையான நகரங்கள் சமூக குறியீட்டில் 10, பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் 15வது இடம், குறிப்பாக அமைதி நீதி வலிமை நிறுவன குறியீட்டில் என பல குறியீட்டுகளில் பின்தங்கியிருக்காங்க. கடந்த பல வருடங்களாக பார்க்கும் பொழுது, 3 வருடங்களாக பட்டியல் பழங்குடி மக்களுக்கு எதிரான பல வன்முறைகள் அதிகரித்துள்ளது. குழந்தைகள் காணாம போகுது, அது வந்து டிராஃபிக்கிங்காக இருக்கலாம் இல்லை காணாமல் போகிறதா இருக்கலாம், அது 11% அதிகரித்திருக்கிறது. சாலை விபத்துகள் தற்கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இந்த சாலை விபத்துகள்னு பார்க்கும் பொழுது, ஒன்று அஜாக்கிரதையாக போகிறது, இன்னொன்று கள்ளச்சாராயம் மது அருந்தி ஓட்டுறதுனால பல இடங்களில் நடக்கிறது, குற்றச்செயல்கள் டாஸ்மாக் மற்றும் கள்ளச்சாராயத்தினால இறப்புகள் அதிகமாக நடக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கஞ்சா விற்பனை இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி பல விஷயங்களே நாம் பின்தங்கியிருக்கிறோம், ஆனால் மாறு தொட்டுறாங்க இந்த திராவிட மாடல் அரசுன்னா அண்ணாமலை கேட்டிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து நீங்கள் சொன்னீங்கள்ல, அவங்க வந்து நாங்கள் வேறு நாட்டோட தான் போட்டி போடணும்னு, கரெக்டு தான். துருக்கி, சூடான், எத்தியோப்பியா அந்த மாதிரி நாடோட இவங்க போட்டி போடுற அளவுக்கு தமிழகத்தை, சோமாலியா நல்லா வளர்ந்து இருந்த ஒரு வளமான தமிழகத்தை, படிப்பறிவு மிக்க கல்வியறிவில் விஞ்சி நீங்கள் ஐக்யூ இண்டெக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவங்க ஒன்றே என்ன தெரியுமா, இவங்க ஒன்றே உருட்டுவாங்க பாருங்கள். ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படி தெரியுமா, நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு டாக்டர் இருப்பான், நீங்கள் போய் பாருங்கள், அவன் பக்கத்து டவுனில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த கிராமத்து பக்கமே போகமாட்டான். இது ஒன்று. எவ்வளவோ அதுக்கு அடுத்தது தெரியுமா, உத்தரப்பிரதேசம் பீகார்லலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷனே ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் அப்படியா? அது காமராஜர் ஆரம்பித்து வச்சு காமராஜர் நல்லா பில்டப் பண்ணி கொண்டுந்ததை இவங்க எப்படிலாம் அழிக்கிறாங்க பாருங்கள். ஒரு வாத்தியார் இருப்பார், எங்கள் ஊர்லேருந்து ஒரு வாத்தியார் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் ஊர்லேயே ஒரு 8 வாத்தியார் இருக்காங்க, அதில் 2-3 பேர் நல்லவங்களாக இருக்காங்க, 2வது தலைமுறை வாத்தியாராக இருக்கிறவங்க சின்சியராகவே மாற்று சித்தாந்தத்தில், நாம் சித்தாந்தத்துலேயே மாற்று சித்தாந்தத்தில் இருந்தால் கூட அவங்க மக்களுக்கு கல்வி புகட்டும் போது நேர்மையாக இருக்காங்க. ஆனால் வேறு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஊர்லேயே இருந்து விவசாயம் பண்ணுவாங்க, இந்த மாட்டுத்தரகு தான் பண்ணல அவங்க, ஏன்னா மாடு விற்கிறதுக்கு இப்போ வந்து மாடு இல்லை, இருந்தால் மாட்டுத்தரகவும் பண்ணியிருப்பாங்க, வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது சிட்பண்ட் கம்பெனி நடத்துவாங்க, சீட்டு பிடிப்பாங்க, அப்புறம் வந்து டியூஷன் சென்டரை வச்சு இந்த டியூஷன் சென்டர்லேயே ஒரு டியூட்டோரியல் காலேஜ் மாதிரி ஒரு டெவலப் பண்ணி அதை வேறு ஒரு பேரில் ஆப்ரேட் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? ஒரு நான் படித்த பள்ளிக்கூடத்துலையே, நான் படிக்கும்போது 5ஆம் கிளாஸ், ஆனால் 3 வாத்தியார் இருந்தாங்க, ஆனால் அந்த 3 வாத்தியாரும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 கிளாஸையும் ரொம்ப பிரமாதமாக நடத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பல ஸ்கூலில் 10 கிளாஸுக்கு 4 வாத்தியார் தான் இருக்காங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறவங்க 1 வாத்தியார் 2 வாத்தியார் தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு கல்வியை சீரழிக்காச்சு, மருத்துவத்தை சீரழிக்காச்சு, சாலை இப்போ சாலை விபத்து சொன்னீங்கல்ல, அதில் வந்து ஒன்று அவன் சரக்கு அடிச்சுட்டு போகிறான் இல்லை கஞ்சா அடிச்சுட்டு போகிறான், இதில் வந்து ஒரு சாலை தரம் எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு இவங்க மாறு தட்டிப்பாங்க. மத்திய அரசே சாலை தரத்தை மேம்படுத்தினா கூட இவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி விக்கிரவாண்டியிலேருந்து இப்போ கும்பகோணம் போகிற வரைக்கும் ரோடு எப்படி போடாமல் ஒரு கோஆப்ரேஷனே சரியாக இல்லாமல் இழுத்தடித்து எப்படி கொண்டு போகிறாங்களோ, எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமை சீர்குலைக்கிறதுல முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த சிஸ்டமை சீர்குலைக்கிறதுல திராவிட மாடல் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அதோட இது நீக்கி வீழ்ச்சி தான் இப்போ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் க்ரோத்துக்கு, எஸ்டிஜிக்கு இவர் சொல்லியிருக்கிறது, அண்ணாமலை குறியீட்டு சொல்லியிருக்கிறது. அதில் குறிப்பாக 2-3 விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று பெண்கள், 2வது குழந்தைகள், இந்த சில்ட்ரன் டிராஃபிக்கிங், அப்புறம் அந்த சைல்டு அப்யூஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் அதில் ரொம்ப அதிகமாக நடக்குதுங்கிறத அதில் சொல்கிறாங்க. அதை தாண்டி பட்டியலின மக்கள் இழிவுபடுத்தப்படுவது, நீங்கள் பாருங்கள், ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹேம்லெட்டு வேங்கை வயல்,
அதில் எவன் தப்பு பண்ணான்னு செஞ்சு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு எலிவைத்தாயிருக்கு போகக்கூடிய ஜட்ஜு நம்ம ஜஸ்டிஸ் மகாதேவன், அவர் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு நீ 3 மாதத்தில் கண்டுபிடிக்கலன்னா நடக்கிறதே வேற, 2 மாதம் அப்படின்னு அல்டிமேட்டம் கொடுக்குற அளவுக்கு. நீங்கள் இன்றைக்கி சொன்னதுனால இன்றைக்கி பேப்பரில் வந்து செய்தி என்னென்னா இன்னும் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்கு நேரம் ஆகுதுன்னு. இங்கு இல்லையா இல்லை பேப்பர் இல்லையான்னு தெரில, நாங்கள் ரிப்போர்ட்டு ரெடி பண்ணி. ஒருவேளை அவங்க பேப்பருக்கு மூங்கி மரம் வளர்த்து அந்த மூங்கி கழி பெருசாகி அதுக்கப்புறம் அந்த மூங்கி கழியை அறுத்து கூழ் தயாரித்து பேப்பராக மாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இப்போ தாங்க அந்த ஊரில் மூங்கி கழினே நட்டுருக்காங்க, அது வளர்ந்து பெருசாக இல்லை வெட்டி தானே அதுலேருந்து கூழ் தயாரிக்கணும், அதனால் பண்ணிவிடுவாங்க. வேங்கை வயல் மலம் கலந்தது, அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கந்தர்வ கோட்டையில் அதே காலனி மக்களுக்கு சாணியை கலந்தது, திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தது, இப்போ இவரை படுகொலை செஞ்சது ஆம்ஸ்ட்ராங்க, இதில் சேலத்தில் வந்து ஒரு ஒன்றிய செயலாளரே திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளரே ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி பேசினது, அப்புறம் ராஜகண்ணப்பன் ஒரு அலுவலகர் ஒரு ஆஃபீஸராக டிஆர்ஓவோ ஆர்டிஓவோ அவரை ரொம்ப கேவலமாக பேசி அவர் மனமுடைந்து பொதுவெளியிலேயே வந்து புகார் சொன்னது. இந்த மாதிரி ஒரு அடுக்கடுக்கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே தொடர்ந்து வருது. ஆனால் இவங்க என்ன சொல்லிப்பாங்க, நாங்கள் தான் பட்டியல் இனத்தவருக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபியை விமர்சிப்பாங்க. அதாவது இது வந்து இவங்களுடைய மன வக்கரத்தை தான், இந்த திராவிட மாடலோட மன வக்கரத்தை தான் காமிக்குது. இவங்க நீங்கள் நேர்மையாக இருக்கிறவங்கள திருட்டு பயமாங்க, திருட்டு பயலாக இருக்கிறவங்கள நேர்மையம்பாங்க. நீங்கள் காமராஜரையே இவங்க ஏற்றினவங்க, காமராஜரை வந்து ஏழை பங்காளனின் பங்களா பாரீர் ஆந்திரா வங்கியில் 1 கோடி ரூபா வச்சுருக்காரு அப்படின்னு எளிமையாக வாழ்ந்தவரை ஏற்றுவாங்க. ஆனால் தயாநிதி மாறன் வந்து சாதாரணமாக இருந்த தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் வந்து 1 லட்சம் கோடிக்கு அதிபதியானால் அவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மார்பில் பூனல் இல்லையே என்ற வயிற்றறிச்சல் வயிற்றறிச்சலில் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவர் மகளை வந்து ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு தான் மகளையோ மகனையோ கட்டி கொடுப்பார், சம்மந்தம் வச்சுக்கிறது பார்ப்பன வீட்டில் தான். இந்த மாதிரி சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற இவங்க தான் நாங்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் போட்டியாக இருக்கோம் அப்படின்னு. அதாவது நல்லா இருந்த ஊரும் நாசமாக 4 போலீஸும் நாசமாக போன ஊருன்னு ஒரு சினிமா வந்தது பாருங்கள், நல்லா இருந்த தமிழ்நாடும் நாசமாக்கிய திராவிட மாடலும் அப்படின்னா இது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, தவழ்ந்த பாடியார் அதிமுக அந்த ஆட்சி அப்படிலாம் வித்தியாசமே இல்லை. 2 திராவிட கட்சிகளும் எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அது சட்டத்துறையிலேருந்து கல்வித்துறையிலேருந்து மருத்துவத்துறையிலேருந்து பொது சுகாதாரத்திலேருந்து சாலை போக்குவரத்துலேருந்து மனிதர்கள் தரத்தை எல்லாத்தையும் விட இன்னும் அடுத்த கொடுமை நீர்நிலைகள்லாம் நம்ம ஒரு 10-20 வருஷம் முன்னாடி எந்த வாய்க்காலில் வேணால் நம்ம இறங்கி நிம்மதியாக குளத்தில் குளிக்க முடியும். இப்போ போய் நீங்கள் போய் குளத்தில் இறங்கினா அதில் முதல்ல இருக்கான்னு தெரியாது. நான் விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் பகுதியில் கொள்ளிடத்தில் அமைச்சர் ஊர்லேயே மணல்மேடு பக்கத்தில் இதில் கொள்ளிடத்தில் இங்கே இத்தனைக்கும் விவசாய அமைச்சர் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம், அந்த ஊர்லேயே போர்டு இருக்குது, நான் காமிக்கிறேன், நான் ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரமாக வச்சுருக்கேன். இங்கே இறங்கி குளிப்பவர்கள் ஜாக்கிரதையாக குளிக்கவும் முதலே இருக்கிறது. விவசாயத்துறை அமைச்சர் நினச்சா அந்த முதலையை பிடிச்சி கொண்டு போய் அணைக்கரையில் விடு இல்லைன்னா சீர்காழியில் அந்த கொள்ளடம் கடலில் கலக்கிற இடத்துல விடுன்னு சொல்ல முடியாதா? இல்லை அது கூச்ச சுபாவ முதலியா இல்லை முரட்டுத்தனமான முதலியா கூச்ச சுபாவ முதலியா? ஏன்னா இந்த வண்டலூருக்கு வந்து கூச்ச சுபாவ முதலையெல்லாம் முட்டு கொடுத்துதாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க அந்த முதல் அமைச்சர் ஊர்லேயே முதல்ல இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க. வாய்க்காலில் சரக்கடிச்சிட்டு பாட்டில் போடும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க, சாக்கடையை கொண்டு வந்து நேராக விடுவாங்க கண்டுக்க மாட்டாங்க. இந்த சீரழிவுலாம் கடந்த 10-20 ஆண்டுகளில் தான் ஒரு வெறித்தனமாக காமன் மேனை அந்த நதியை புனிதம்னு நினைச்சவனிய நதியை கேவலப்படுத்தி சாக்கடையை கொண்டு வந்து டைரெக்டாக கலந்து ஒரு சீரழிவை தன்னுடைய வாழ்க்கை முறையாகவே மாற்றி விட்டதுன்னு அலங்கோலம் தான் அண்ணாமலை போட்டு தாக்கியிருக்காரு.